இது ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண பேக்கு. இது எல்லாமே வந்து நம்ம 2 கிளாஸ் தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஜெல்லு. அப்புறம் அந்த ஃபில்டர் பண்ணதை வந்து தனியாக அரைச்சி அதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஒரு ரெண்டு தடவையாக யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதை தான் இப்போ இன்றைக்கி நம்ம பேக்கப் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அன்னைக்கு எடுத்து வச்ச அதே பேலன்ஸ் தான் நான் இன்னைக்கு போட போறேன். இதை இன்னைக்கு காலி பண்ணிடணும். ஆனா ஹேண்ட் ஃபோல் வந்து ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ஈஸியா இந்த நம்ம அந்த ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான ரீசன் கிரியேட் பண்ணிடுறோம். பட் ஆனால் அந்த ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்னு ரெண்டு முடியாவது கொட்டிக்கிட்டே இருக்கு. எனக்கு டயபெட்டிக் ரொம்ப அதிகமாயிடுச்சு, 475 இருந்துச்சு. ஸோ அப்ப அதனாலயும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒன்னு ரெண்டு முடியாவது கண்டிப்பா கொட்டுது. கம்ப்ளீட்டா முதல்ல மாதிரி முடி கொட்டாம இருக்கிறதுக்கு அது ஸ்டாப் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி இந்த எண்ணெய் தேய்க்காம இருக்கிற வேலையே இல்லை எனக்கு. அதுலதான் ஆரம்பிச்சுது எண்ணெய் தேய்க்காம. ஒரு நாலு நாள் எண்ணெய் தேய்க்காம விட்டதுனாலதான் ஆரம்பிச்சுது அந்த ஹேர் ஃபால். அது வந்து பாருங்க, இப்ப வரை இன்னைக்கு காலையில கூட நான் இப்படி பண்றேன், ஒரு ரெண்டு முடி கையில வருது. இது ரெண்டு ரெண்டு முடியாவே ஏன் தலைக்கு வந்து ரெண்டு ரெண்டு முடி போகிறது பெரிய விஷயம். அது எனக்கு ஏன்னா அவ்வளவுதான் என் தலையிலேயே முடி இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரெண்டு முடியா கொட்டுறப்போ வந்து அது எனக்கு ஒரு பெரிய வேற்றிடம் தான் கொடுக்கும் தலையில. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த கொத்து கொத்தா முடி கொட்டுறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது அவங்க சொல்றப்போ அந்த இது தெரியல. இப்ப எனக்கு இந்த ஒன்னு ரெண்டு முடி கொட்டுறப்பவே எனக்கு அது ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என் தலையில இருந்து கொட்டுறது. நாளைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு பேக் தான் ரெடி பண்ண போறேன். இதுவரை அந்த மாதிரி ஒரு பேக் நம்ம ரெடி பண்ணதில்லை. ஃபிளாக்ஸ் சீட் வச்சு தான் பண்ண போறேன் கண்டிப்பா. அது வந்து முடி கொட்டுறது வந்து இமீடியட்டா ஸ்டாப் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி முடி வந்து நல்லா ஷைனிங் ஆகும், நல்லா ஸ்ட்ரெயிட்டன் ஆகும் இருக்கிறதுக்கான ஒரு சூப்பர் பேக் அது. அது நாளைக்கு நம்ம போடலாம். இதை நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா, ஏன்னா இன்னைக்கு இங்க ஷட் டவுனு. ஸோ இதை வச்சிருந்தேன்னா ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில வரை இது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், கெட்டு போயிடும். ஸோ அதனால இதை இன்னைக்கு தீர்த்திடலாங்கிறதுக்காக இந்த பேக்கு. இந்த கம்ப்ளீட்டா தீர்த்துட்டோம்னா ஃபுல்லா ஸ்கேப்ல தேய்ச்சதுக்கு அப்புறம் ஹேர் டிப்பு வரையும் தேய்ச்சிடணும். இது கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மனசு வராது இது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு இது கம்ப்ளீட்டா ஒரு ஒரு நல்ல பேக், எல்லாம் கலந்த ஒரு பேக் இது. அவ்வளவுதான், இந்த பேக் நமக்கு முடிஞ்சு போச்சு. இது ஒரு 1 hour தலையில வச்சுட்டு அப்புறமா நார்மலா ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 hour கழிச்சு பார்க்கலாம். இது ஒரு 1 hour இந்த தலையில இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலா ரன்னிங் வாட்டர்லயே வாஷ் பண்ணிடலான் இருக்கேன். வேற எதுவும் இன்னைக்கு யூஸ் பண்ணல. யூஸ் பண்றது நாளைக்கு பண்ணிக்கலாம். இன்னைக்கு இது ஒரு 1 hour கழிச்சு நம்ம பார்ப்போம். 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு ரொம்ப ஈரமா இருக்கு எனக்கு. ஷட் டவுன் ஆயிடுச்சுங்களா, இன்னைக்கு பவர் ஷட் டவுன் எங்க ஏரியால. ஸோ எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டே ஷட் டவுன்.
சோ இன்னைக்கு நான் சார்ஜ் இருக்கு ஒரு அளவுக்கு இருந்தாலும் நான் நோண்டிட்டே இருப்பேன் அதனால காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கடகதான் நான் வீடியோ எடுத்துட்டேன் நான் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு பவர் பேங்க்ல சார்ஜ் இருக்கு இருந்தாலுமே ஒரு பயம் நான் நோண்டதுல அப்படியே நோண்டிட்டே இருப்பேன் நான் ஏதோ ஒண்ணு யூடியூப் பாத்துக்கிட்டே இருப்பேன் இப்ப பாருங்க இன்னைக்கு அந்த பேக் இன்னைக்கு முடிஞ்சு பாருங்க மறுபடியும் ஒரு முடி ஆனா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் முடிய கொட்டாம பாத்துக்கோங்க தயவு செஞ்சு என்ன கொட்ட ஆரம்பிச்சுன்னா அதோட கண்ட்ரோல் வந்து நம்ம கையிலே இல்ல நாளைக்கு ஒரு சூப்பர் பேக் ஒண்ணு இருக்கு அது நான் உங்களுக்கு நாளைக்கு நான் இது பண்றேன் அது அது வந்து ஹேர் ஃபால் என்ன கண்ட்ரோல் ஆகுங்கிற நம்பிக்கை ரெண்டாவது முடியும் ஷைனிங்கா இருக்கும் நாளைக்கு நான் ஷியக்கா போடலான்னு இருக்கேன் தலையில ஷியக்கா போட்டுட்டு நாளைக்கு அந்த பேக் போடலாம் சூப்பரா இருக்கும் இது வந்து ரொம்ப நல்ல பேக் நமக்கு நமக்கு தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை பொருளுமே எல்லாமே இருக்கிற ஒரு பேக்கா தான் இந்த பேக் இருக்கு சோ இது நல்லா உபயோகப்படுத்திக்கலாம் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல போட்டு நான் உங்களுக்கு காய்ச்சினேன் உங்களுக்கு இதுல ஏதாவது வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைச்சீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க மத்ததெல்லாம் போட்டு பண்ணுங்க ஒண்ணும் இல்லைன்னா வெறும் பிளாக்ஸீடும் சின்ன வெங்காயமும் போட்டு மட்டும் பண்ணுங்க இல்ல வெறும் பிளாக்ஸீடு மட்டும் போட்டு பண்ணுங்க இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு தனியா போட்டு பண்ணீங்கன்னா கூட மொத்தத்துல பிளாக்ஸீட் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இன்னைக்கு நான் இதுல போட்டிருக்க கண்டென்ட் எல்லாமே ரொம்ப நல்ல நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு முடி கருப்பாகிறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் முடி கொட்டுறது கண்ட்ரோல் பண்றதுக்கு கொட்டின இடத்துல ரீக்ரோ ஆகிறதுக்கு இந்த ஸ்பிரிட்டன்ஸ் கம்மி பண்றதுக்கு முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இப்படி பண்ண உடையற மாதிரி இல்லாம ஹேர் ஹேர் பிரேக்கேஜ் அது இல்லாம எல்லாம் இருக்கிறதுக்கான மொத்தமா ஒரு கலவையான ஒரு பேக் தான் நம்ம இன்னைக்கும் முந்தானேத்தும் போட்டது சோ இன்னைக்கு நம்மளோட பேக் முடிஞ்சிச்சு இனி வந்து நாளைக்கு என்ன பேக்குங்கறத நம்ம நாளைக்கு பார்ப்போம் பாய்